வியூவர்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம தமிழ்நாடு வந்து வளர்ச்சி பாதையில் இருக்கா, வீழ்ச்சி பாதையில் இருக்கா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் முடிவு எடுக்க போகிறது இல்லை. நம்ம நாடு வந்து வளர்ச்சி பாதையில் இருக்குது இல்லை வீழ்ச்சி பாதையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு எடுக்க போகிறீங்க. நான் அதுக்கான சின்ன அர்த்தத்தை தான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம வந்து என்ன மாதிரி நிலைமையில் இப்போ இருக்கிறோம் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க நம்ம தமிழ்நாடு வந்து இப்போதைக்கு வளர்ச்சியில் இருக்குது இல்லை வீழ்ச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு விஷயமான நம்ம வந்து ஒரு விதையிலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு தக்காளியை வந்து கண்டுபிடிச்சாங்க, அது வந்து வளர்ச்சி. தக்காளியை வந்து இப்போ விதை இல்லாமல் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுதான் வீழ்ச்சி, சரிங்களா? அடுத்ததாக பார்க்குறது வாகனம் போகிறதுக்காக ரோட்டை போட்டாங்க, வளர்ச்சி. இப்போது அந்த ரோடுக்காக நிலத்தை அழிச்சாங்க, அதாவது விவசாய நிலத்தை அழிச்சாங்க, இது வீழ்ச்சி. கூரை வீடு சரியில்லைன்னு மாடி வீடு கட்டினாங்க, வளர்ச்சி. மாடி வீடு பத்தாதுன்னு நிலத்தெல்லாம் அழித்து அப்பார்ட்மெண்ட் கட்டினாங்க, வீழ்ச்சி. வாகனங்கள் கண்டுபிடிச்சாங்க, வளர்ச்சி. வாகனம் இருந்தால் தான் பக்கத்து வீட்டுக்காரங்களும் எதிர்த்த வீட்டுக்காரங்களும் ஊருக்காரங்களும் மதிக்கிறாங்கன்னு சொல்லி வாகனங்கள் அதிகமாக வாங்குவது, வீழ்ச்சி. அடுத்ததான் எல்லாருமே வயல் வச்சுருந்தாங்க, வீடு இல்லை. அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு வயல் வச்சுருந்தாங்க, வீடு இல்லை, வளர்ச்சி. இப்போது நிறைய வீடு வச்சுருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய வீடு வச்சுருக்காங்க, ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு வயல் இல்லை, வீழ்ச்சி. அடுத்ததான் விவசாயம் பண்ணுறதுக்கு வயல் வச்சுருந்தாங்க, வளர்ச்சி. அந்த வயலை மூடிட்டு வீடு கட்டி மாடி தோட்டம்னு ஆரம்பித்தாங்க, வீழ்ச்சி. நீங்கள் மாடி தோட்டத்தில் எல்லாத்தையும் பயிரிட முடியாது. கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தாங்களா பயிரிட முடியும். அதுவோ நெல்லோ கரும்போ வாழை மரமோ இதெல்லாம் நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் வர வைக்க முடியாது, வீழ்ச்சி. அடுத்ததான் மொபைல் ஃபோன் வந்தது, வளர்ச்சி. அந்த மொபைல் ஃபோன் வந்து வேகமாக யூஸ் பண்ணுறதுக்காக 4G 5G சொல்லி வந்தது. அதில் வந்து அதிகபட்ச ரேடியேஷன் உருவாகிறதுனால பறவைகள் செத்தது, வீழ்ச்சி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தமிழ்நாடு வளர்ச்சியில் இருக்குதா இல்லை வீழ்ச்சியில் இருக்குதா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் மாறணும்னா நீங்கள் எல்லோரும் விவசாயம் பண்ணுங்கள். அது நீங்கள் விவசாயம் பண்ணலாம் பரவாயில்ல, நீங்கள் வந்து படிங்க, பெரிய பெரிய ஆளாயிருங்க. அதாவது ஜட்ஜாக இருங்க, போலீஸாக இருங்க, எவ்வளோ பெரிய ஆளாகலாம் இருங்க, ஆனால் விவசாயமும் பண்ணுங்கள். பாய் மக்களே.